சென்னையில் இரவு நேர ஊரடங்கும் போது பொதுமக்களின் ஒத்துழைப்பு சிறந்த முறையில் இருந்ததாக பெருநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆதரவற்ற நிலையில் உள்ளவர்களை மீட்டு உதவி செய்யும் காவல்காரங்கள் என்ற புதிய திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து செயல்படும் இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்களை மீட்டு அரசு மற்றும் தனியார் தொண்டு இல்லங்களில் சேர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். திருச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை அதிகரித்து வரும் நிலையில் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் பெல் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகளும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ள மருத்துவ பணியாளர்களுக்கு உதவும் வகையில் வழங்கப்பட்ட இந்த பாதுகாப்பு உபகரணங்களை பெல் நிறுவனத்தின் உதவி பொது மேலாளர் NC பாலி மற்றும் பெல் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலர் எழில் ஆகியோர் திருச்சி தலைமை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வனிதாவிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சை அளிப்பதற்காக 4 கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் என 21 மையங்களில் 1369 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்று காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வடுவூரில் உள்ள மாவட்ட எல்லை சோதனை சாவடியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் பயணம் செய்கிறார்களா என்பதை உறுதி செய்து விதிமுறைகளை மீறுவோர் மீது அபராதம் விதித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக பின்பற்றாத 2 திரையரங்குகளுக்கு மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகம் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அங்கு கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் விதிமுறைகளை மீறும் வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட திரையரங்குகளில் சமூக இடைவெளி பின்பற்றப்படாததால் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்திரை மாத 5ஆம் நாள் வசந்த உற்சவத்தை முன்னிட்டு உண்ணாமுல்லை உடனாகிய அண்ணாமலையார் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் விமரிசையாக நடைபெறும் சித்திரை மாத வசந்த உற்சவத்தின் 5ஆவது நாளான இன்று பொம்மை பூ போடுதல் மற்றும் ஒளிவு உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். எனினும் கொரோனா தொற்று காரணமாக குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் மட்டுமே வழிபாட்டில் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற கும்பகோணம் ராமசாமி திருக்கோவிலில் ராமநவமி திருவிழாவின் 9ஆம் நாளான நேற்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி கோவில் உள்பிரகாரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது கோவிலின் மூலவர் மற்றும் உற்சவர் ராமபிரான் பட்டாபிஷேக மூர்த்தியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராமசாமி திருக்கோவிலில் இப்பெருவிழா ஒவ்வொரு ஆண்டு 10 நாட்களில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் போதே வேக கட்டுப்பாட்டு கருவிகளை பொருத்தும்படி உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த பெண் மருத்துவர் தொடர்பான வழக்கில் மோட்டார் வாகன தீர்ப்பாயம் நிர்ணயித்த இழப்பீட்டுத் தொகைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதிகள் கிருபாகரன், அப்துல் குத்தூஸ் ஆகியோர் இந்த வழக்கை விசாரித்தனர். அப்போது இந்த உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்ததோடு இதனை அமல்படுத்துவது குறித்து மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனா்.